பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பாத யாத்திரையானது எண்மண் எண்மக்கள் நடைப்பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், இந்த நடைப்பயணமானது என்ன காரணத்திற்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கு? இது குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எண்மண் எண்மக்கள் என்ற பாத யாத்திரையினை மேற்கொண்டு இருக்கிறார். குறிப்பாக இந்த டெல்லி பயணம் அவர் தேசிய தலைமையில் அழைப்பின் பெயரில் இந்த அதிமுக பாஜக முடிவிற்கு பிறகாக டெல்லி பயணம் மேற்கொண்டதன் அடிப்படையில் அந்த நடைப்பயணமானது ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் 6ஆம் தேதி மீண்டும் மேட்டுப்பாளையத்தில் இருந்து தொடங்குவார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் மீண்டும் அக்டோபர் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மருத்துவ அறிக்கையின் மூலமாக இந்த அறிவிப்பு வந்திருப்பதால் தற்போது அண்ணாமலை அவர்களுக்கு உடல்நல குறைவு காரணமாக இந்த ஒத்திவைப்பு என்பது நடைப்பயணம் என்பது ஒத்திவைப்புள்ளதாகவும் அறிவித்து இருக்கின்றனர். குறிப்பாக அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் தமிழக பாஜக சார்பில் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அது திட்டமிட்டபடி மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடைபெறும் என்பதையும் அதே போல இந்த எண்மண் எண்மக்கள் நடைப்பயணத்தை மற்றும் அக்டோபர் 16ஆம் தேதி ஒத்திவைப்பதாக தகவல் தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் நேற்றைய முன்தினம் அதாவது 6ஆம் தேதி தொடங்க இருப்பதாக தெரிவித்திருந்த அந்த எண்மண் எண்மக்கள் நடைப்பயணத்தின் அந்த நடைப்பயண பட்டியல் விவரத்தையும் வெளியிட்டிருந்தனர். இன்று இந்த உடல்நல குறைவு காரணமாக அக்டோபர் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்ட இந்த நடைப்பயணத்தின் நடைப்பயண பட்டியல் விவரத்தை விரைவில் வெளியிடுவதாகவும் பாஜக சார்பில் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக 40 சட்டமன்ற தொகுதிகளை கடந்திருக்கக்கூடிய இந்த நடைப்பயணமானது பல்வேறு காரணங்களை கொண்டு தள்ளி கொண்டே போயிருப்பதால் அக்டோபர் 16ஆம் முழுமையாக இந்த நடைப்பயணத்தில் கவனத்தை செலுத்தி இந்த நடைப்பயணத்தை முழுமையாக முடிப்பதாகவும் பாஜக வட்டாரங்கள் சார்பில் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் திருத்தப்பட்ட நடைப்பயண பட்டியல் என்பது விரைவில் இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும் என்றும் பாஜக வட்டாரங்கள் சார்பில் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ்.